இன்றைக்கி நான் உட்காந்துருக்கிற இதே இடத்துல தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உட்காந்துருந்தேன். ஏன்னா மூணு பேர் முக்கியமான நபர்கள், சூரியவேலன், சதீஷ், ராகதீபன், ஸ்டேஃபன், நாலு பேர் எல்லாம் என்கிட்ட வந்து பேசினேன். என்னென்னா ஒரு படம் இருக்கிறோம், அதில் நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும்னு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னேன், நான் வந்து பல நாடகங்கள் நடிச்சிருக்கேன், ஏன்னா படங்கள்லேயும் நடிச்சிருக்கேன். ஸோ படம்னு சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா படம் எல்லாம் எடுத்து முடித்தாச்சு, நானே கேட்டேன் எப்படிப்பா இந்த மாதிரி, ஐ மீன் ஆல்தோ டப்பிங்கில் இருந்தாலும் யூஸ்வலாக என்ன செய்வாங்கன்னா வந்து பூம் மைக் இருக்கும், வாட் பிடிப்பாங்க, எதுக்குன்னா நம்மளோட வாய்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து டப்பிங்கில் நம்ம தெரியும் என்ன பேசணும், இது பண்ணணும்னு, லிப்பிங் சிங் பண்ணுறதுக்கு. இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரெக்கார்ட் பண்ணுறீங்களா ஏதாவது கேட்டால், இல்லை நான் எல்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னா கேமரில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நானுங்க. அது ஒரு முழு காட்சி, அது ஒரு இம்பார்ட்டண்டான சீன். அந்த சீனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஒன்றுமே கேட்கல. ஆனால் அதுக்கு மேலே வந்து ஓவர் டிராஃப்ட் மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்கு. டபுள் ஏல என்னது, நம்ம கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் டைரக்டர் பேசுகிறேன். நமக்கே காதில் ஒன்று கேட்காது, நம்ம பேசினது அதுக்கு மேலே ஒரு ஒரு லேயர் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து டப்பிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் மறக்க முடியாத சில சிரித்த விஷயங்கள். சும்மா எக்ஸிட் மட்டும் எஸ் ஒரே நிமிஷம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஐ வுட் சே தட் யங் ஜெனரேஷன், திஸ் குரூப் ஆஃப் பாய்ஸ் பிஹைண்ட் திஸ் மூவி, டைரக்டர்லேருந்து இந்த க்ரூலேருந்து எல்லாருமே எவ்வளவு கஷ்டத்துலையும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எந்த நேரத்துலையும் இடுக்கன் வருங்கால் நகைகன்பாங்க, கஷ்டத்துலையும் சிரிச்சுக்கிட்டே என்னையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இந்த படத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் பெரிய அனுபவம். யூஸ்வலாக சொல்லுவாங்க படம் வந்து இந்த டோட்டல் கேமரா ஒர்க்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது, கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஸ்டைல் டிஃப்ரெண்ட். நான் அதை பற்றிலாம் ஒன்றுமே பேச மாட்டேன், இட்ஸ் காமன், எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக பார்க்குறவங்களை கவரக்கூடிய வர ஐ மீன் விதத்தில், அதே சமயத்தில் ஒரு தடவை இல்லை மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நடித்தவங்களும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் நான் நடிச்சிருக்கேன், நான் நடித்ததுனால சொல்ல, படத்தை சில காட்சிகள் நானும் பார்த்தேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து என்னையே வந்து அப்படியே மெய்மறக்க செஞ்சு, அந்த அளவுக்கு உழைப்பு 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 அவ்வளோதான் நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு உழைப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் பல படங்கள் வரணும்னா நீங்கள் எல்லாருமே வந்து படத்தை பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஜூலை மாதம் சிங்கப்பூரில் ரிலீஸ் ஆகுது, அண்ட் செப்டம்பர் மாதம் மலேசியாவில் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு அற்புதமான படம்னா ஜோ, இந்த பிளாக் எக்ஸ்பிரஸ்.